வணக்கம். தமிழ் பேசுகிறது தமிழ் வளங்களுக்கும் இனிய வணக்கம் தெரிந்து கொள்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனலில் ஒரு 6000 ரூபாய் கணக்கு கிவ்வே கொடுக்குறோம். ஸோ இந்த கிவ்வேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே இந்த வீடியோ லைக் பண்ணுற கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பேர், உங்களோட இமெயில் ஐடி இல்லைனா உங்கள் மொபைல் நம்பர் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த கிவ்வேவோட வின்னர் நீங்களாக கூட இருக்கலாம். வாழ்த்துக்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பிசினஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பிசினஸ் பற்றி பார்க்க போகிறோம். அது ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக தான் நம்ம வந்துட்டு இந்த டைமில் வந்துட்டு நம்ம இருக்க வேண்டியது இருக்குது. அது என்ன மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்லா ட்ரை ஸ்வீட். இப்போ இது என்ன அப்படின்னு கேட்பீங்க, வேறு ஒன்றும் இல்லை, நெல்லிக்காய் தான். ஸோ இந்த நெல்லிக்காய் வந்து நம்ம வந்து ஸ்வீட்டாக வந்து நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, இந்த ட்ரை ஸ்வீட்ஸ் எல்லாம் நெல்லிக்காயில் போட்டிருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம மார்க்கெட்டில் போய் செல் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப 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 கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளேயே நீங்கள் வந்து தொடங்குற ஒரு பிஸ்னஸ் தான் இது. இது ஏன் அப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நெல்லிக்காயில் பயங்கரமான ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ இதில் என்னெல்லாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இது வந்து ஒரு ஏஜினிங், ஒரு ஆன்டி ஏஜினிங்னு சொல்லுவாங்க. அதாவது வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரமாக வந்துட்டு வயசான தோற்றம் வந்துட்டு வராமல் இருக்கிறதுக்காக நிறைய பேர் சாப்பிடுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரியும் ஆக்சுவலாக நெல்லிக்காயில் வந்துட்டு இந்த இம்யூனிட்டி பயங்கரமாக கொடுக்கும். ஸோ இதை வந்து இந்த டைமில் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு பீப்புள் நிறைய வீட்டில் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நெல்லிக்காய் ட்ரை ஸ்வீட்டை வந்து எப்படி உருவாக்குறது, எப்படி இதை மேக் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 1 kg நெல்லிக்காய் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரீசர் இப்போ வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கும். ஸோ அதில் வந்து வச்சுருங்க. வச்சுட்டு 1 week வந்துட்டு அதை டிஸ்டர்பே பண்ணாதீங்க, அது அப்படியே வந்துட்டு ஃப்ரீஸ் ஆகட்டும். ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறமா அதுக்கப்புறமா வந்துட்டு வெளியே 1 weekக்கு அப்புறம் எடுத்து இதை வந்துட்டு நல்லா நீங்கள் மறுபடியும் வாஷ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. எவ்வளோ நிமிஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துலேயும் 10 நிமிஷத்துக்கு மேலே பாயில் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் அந்த கன்சிஸ்டன்சி வந்துட்டு அது இழந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த தண்ணி எல்லாம் வடித்து கட்டிட்டு அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு தோலெல்லாம் வந்துட்டு எடுத்துருங்க. தோலெல்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பீசஸை வந்துட்டு வெட்டிக்கோங்க. இதுக்கப்புறமா என்ன முக்கியமான ப்ராசஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மெயினாக வந்துட்டு இந்த ப்ராசஸ் தான் இம்பார்ட்டன்ட்டு. சுகர் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணணும் இந்த நெல்லிக்காய் கூட. அது வந்துட்டு எப்படி நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ஹாட்டான பவுலில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஸ்டிக்கியாகவும் ஆகாமல் ஒரு பதத்தில் நீங்கள் வந்துட்டு வெளியே எடுக்கணும். அதுக்கப்புறமா வந்துட்டு 2 days வந்துட்டு நல்ல வெயிலில், பட் ஆனால் வந்துட்டு ரொம்ப தூசியெல்லாம் அடிக்கிற மாதிரி வெயிலில் வச்சிடாதீங்க. கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு வெயிலில் வந்துட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரெடி ஆகிடும். இவ்வளோதான் வந்து மேக்கிங் ப்ராசஸ். இதில் வந்து எந்த மிஷினும் எதுவுமே தேவையில்லை, யாரெல்லாம் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் தான். இப்போ இந்த பிஸ்னஸோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ரொம்பவே சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்களுக்கு நெல்லிக்காய் தேவை. ஸோ நெல்லிக்காய் எவ்வளோ ஒரு கிலோ போகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 60 ரூபாயிலேருந்து 80 ரூபா வரைக்கும். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் தேவை. நீங்கள் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம், நாட்டு சக்கரை அந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். அது 1 kg நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு 300 கிராம் சுகர் தேவை. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கு மிஷின்ஸ்ன்னு எதுவுமே கிடையாது. எந்த மிஷின் தேவையில்லை, லேபர் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. நீங்கள் மட்டுமே வந்துட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு 1 hour தான் உங்கள் ஒர்க்கே இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா இது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. உங்களுக்கு 1000 ரூபா 2000 ரூபா கூட நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் தொடங்கிக்கலாம். இப்போ ஒரு முக்கியமான க்வெஸ்சன் வந்திருக்கும், இந்த பிஸ்னஸ் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னு. நான் ஒரு ப்ராஃபிட் கால்குலேஷன் ஒன்று சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட காஸ்ட், அதாவது நம்மளோட மேக்கிங் காஸ்ட் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, 1 kg வந்துட்டு நமக்கு 80 ரூபா தான் ஆகுது மொத்தமாகவே. இது வந்து நான் எல்லாமே சேர்த்து தான் சொல்கிறேன், பேக்கிங் ஷிப்பிங் எல்லாம் சேர்த்து சொல்கிறேன். இதை நம்ம மார்க்கெட்டில் போய் செல் பண்ணும்போது நீங்கள் 2 rate இருக்குது. ரீட்டெயில் மார்க்கெட்டில் செல் பண்ணுறீங்க அப்படின்னா 300 ரூபா வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் ஹோல்சேலில் கூட நீங்கள் செல் பண்ணிக்கலாம். ஹோல்சேலில் வந்துட்டு உங்களுக்கு 200 ரூபாலேருந்து 250 ரூபா வரைக்கும் நீங்கள் தாராளமாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இப்போ நாளைக்கு வந்துட்டு 10 kg நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னாலே 2000 ரூபாலேருந்து 2200 ரூபா வரைக்கும் ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஒரு மாதத்துக்கு 60,000 ரூபாயிலேருந்து 70,000 ரூபாய் வரைக்கும் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 10 kg ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்துட்டு செல் பண்ண முடியும். டெய்லி செல் பண்ணுறது இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு 2 விதமாக வச்சுக்கோங்க. ஒன்று வந்துட்டு ஹோல்சேல் மார்க்கெட், இன்னொன்று ரீட்டெயில் மார்க்கெட். ஹோல்சேல் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ரெகுலராக வந்துட்டு ஷாப்ஸுக்கு வந்துட்டு சப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஒரு 10 shop 15 shopல போய் நீங்கள் வந்து பேசணும். இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கும் ஒரு ப்ராஃபிட் இருக்க மாதிரி, அவங்களுக்கும் ஒரு ப்ராஃபிட் இருக்க மாதிரி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஒரு 10 shop போனீங்கன்னா அதில் 1 shop ஓகே ஆகிடும். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீட்டெயில் ஷாப்ஸ் இப்போ சூப்பர் மார்க்கெட்ஸு மற்ற ஷாப்பில் எல்லாம் நீங்களே வந்துட்டு ஒரு பேக்கிங் பண்ணி நீங்கள் வந்துட்டு செல் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்துட்டு ஃபுட் லைசன்ஸ் நீங்கள் எடுத்தாகணும். இதில் வந்துட்டு டவுட்டே இல்லை. ஃபுட் லைசன்ஸ் இப்போ நீங்கள் சிட்டியில் இருந்தீங்கன்னா ட்ரேட் லைசன்ஸும் கூட அடிஷ்னலாக நீங்கள் எடுத்தாகணும். இதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் நீங்கள் செல் பண்ணலாம். இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல் இந்த மாதிரி வெப்சைட்டில் நீங்கள் வந்துட்டு ஒரு பிராண்டிங் பண்ணி நீங்களாக வந்துட்டு உங்கள் ஓன் பிராண்டில் நீங்கள் செல் பண்ணிக்கலாம். ஒரு 50 கிராம் 100 கிராம் பேக்கெட்ஸ் எல்லாம். ஸோ செல் பண்ணுறது நீங்கள் நிறைய விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸில் நீங்கள் செல் பண்ணிக்கலாம். ஓவராலாக வந்துட்டு யாரும் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ரொம்ப வந்துட்டு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் இவ்வளோ ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் வேறு எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய பிஸ்னஸ். ஸோ ஓவராலாக இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் சொல்லி நம்புறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.